வெல்கம் டு கேரல்ஸ் குக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சென்னா பிரியாணி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த குக்கர்லேயே பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அது லேசாக ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இந்த நேரத்தில் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 3 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது போல கொஞ்சமா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கி வந்துட்டு இந்த நேரத்தில் நான் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காய தக்காளி இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி புதினா இது ரெண்டையும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை ஒரு கை அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு வத்தல் பொடி, 1.5 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இது ரெடிமேட் பிரியாணி மசாலா தான். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரை லேசாக அதை வதக்கிக்கோங்க. இந்த அளவு நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம இதில் சென்னா சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே இது உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு 1 கப் அளவுக்கு இந்த சென்னா சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இது லேசாக வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம வேற ஒரு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அரிசியை வறுத்து எடுத்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பிரியாணி செஞ்சாலும் அரிசியை லேசாக நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு குழையாது, நல்ல பொழு பொழுன்னு இருக்கும். இந்த அளவுக்கு லேசாக நெய்யில் வறுத்து எடுத்தால் போதும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச மசாலாவில் நான் 1 கைப்பிடி அளவு மீன் மேக்கர் சேர்க்குறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து எடுத்திருக்க அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நான் 3 டம்ளர் ரைஸ் வச்சுருக்கேன், அதனால 6 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். குக்கர் விசில் வந்துட்டு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம்.
பிரியாணி எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட சென்னா பிரியாணி ரெடி ஆயிட்டு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.